நாணிகளின் கவிகளுக்கு ஐயா அவர்கள் விளக்கம் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் களிம்பருத்தானே ஐயா அது கண்ணில வந்து நம்ம புரியும் ஜோதி தெரியும் கண்ணின்று காட்டி களிம்பருத்தான் இந்த களிம்பு தானே இந்த தேகம் தானே களிம்பு எது என்ன நெல்லுக்கு உமி போன்றது உமி நீக்கிட்டால் மீண்டும் பறக்க முளைக்காது அப்ப காமதேகனின்றா நீங்கினால் அவன் மீண்டும் பறக்க மாட்டான் இது நம்ம முயற்சி எடுக்க முடியுமா நம்ம முயற்சியால முடியாது எவன் பூமியை நீக்கினானோ எவன் காமத்தியாயத்தை நீக்கினானோ எவன் கோணைக்கடலாம் நீக்கினானோ அவனை கேட்க வேண்டும் எவன் வஞ்சனேற்று வாழ்ந்தானோ அவனை கேட்க வேண்டும் அவனை கேட்டுதான் பெற வேண்டும் அப்படி உன்னை கண்ணின்று காட்டி களிம்பறித்தான் அப்ப களிம்பு அற்று போக வேண்டும் அவனை கேட்டுலவா பெற வேண்டும் அப்ப இந்த கண்ணிலிருந்து தெரியும் நமக்கு அப்படி பார் அப்ப களிம்பு அறுப்பா களிம்பு அறுக்காவிட்டால் அறி வேலை செய்யாதுன்னு பலதரம் சொல்லியிருக்கிறேன் களிம்பு அறுப்பதற்கு பக்தி உண்டுதான் சொல்லியிருக்கிறேன் அப்ப பாரில் உயர்ந்தது பக்தி பாரில் உயர்ந்தது பக்தி அதை பற்றினை பேருக்கு உண்டு உரிமை முத்தி சீரில் உயரட்ட சித்தி யாருக்கும் சித்திக்குமே சிவன் செல்லார் பக்தர் உயர்ந்தது பக்தி தான் அதுவும் புரிந்து கொண்டு பக்தி செலுத்த வேண்டும் கொள்ளிடும் நல்ல குருவனை கொள்க உள்ள பொருள் உடல் ஆவி உட நீக எல்லத்தனையும் இடைவிடாதே நின்று தெல்லியறிய சிவபதனார் அப்ப பக்தி செலுத்துவது யாரிடம் செலுத்த வேண்டும் என்று தெரிந்து செலுத்த வேண்டும் பாரில் உயர்ந்தது பக்தி உலகத்திலேயே சென்ற பக்தி தான் அதை பற்றின பேருக்கு உண்டு உரிமை முத்தி அதுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் நல்ல வழி தன்னை நாடு எந்த நாளும் பரமனை நத்தியே தேடு வல்லவர் கூட்டத்தில் கூடு அந்த வல்லலை நெஞ்சினில் வாழ்த்தி கொண்டிருந்தான் அப்ப அவர்கள் நமக்கு அருள் செய்யறது நல்ல வழி தன்னை நாட வேண்டும் நல்ல வழினா என்ன ஐயா கொனை நம்மகிட்ட குடிப்பழக்கம் இருக்கு சூதாடம் பழக்கம் இருக்கு புலால் உண்ணுக்கணும் பொய் சொல்றேன் நீ இந்த கொனைக்கெல்லாம் நீ மாத்தி தான் திருவடின திருவடி பூஜை செய்ய முடியுமா சான்றோர் கூட்டத்தை சேர்ந்துக்க பெரியவங்க அகத்திய சன்மாசங்க கூட்டத்தை சேர்ந்துக்க அது திருமந்திரம் படி நல்ல வழி தன்னை நாடு நாடுதான் விரும்புதன் நல்ல வழி தன்னை நாடு எந்த நாளும் பரமனை நத்தியை தேடு நத்துதல் விரும்புதல் தலைவனை தேடு நல்ல வழி தன்னை நாடு எந்த நாளும் பரமனை நத்தியை தேடு வல்லவர் கூட்டத்தில் கூடு வல்லவன் யாருன்னா பொருள் வளம் உள்ளவனா இல்லை பேச்சாளனா பண்புள்ளவனா வல்லவன் பக்தி உள்ள உண்மை பொருள் தெரிஞ்சவன் வல்ல வல்லவர் கூட்டத்தில் கூடு அந்த வல்லலை நெஞ்சினில் வாழ்த்தி கொண்டான் இப்ப நான் சொல்லுகின்ற தலைவன் பெரியவங்க ஞானிகள் அவங்கள பூஜை செய்து ஆசி பெறும்னு சொல்லுவார் அப்ப இந்த திருமந்திரத்தில் அந்த மொத்த சாரம் உருகி தியானம் செய்தால் அவன் மேல்நிலை இருப்பவன் இறங்கி நம்மோடு சார்ந்திருந்து மூச்சு வா மூச்சு காற்று வாசி நடத்தி கொடுத்து உடம்புல இருக்க நச்சுத்தன்மையெல்லாம் உருக்கி ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க